ஹாய் விபாஸ் நீங்க முத முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் வணக்கம் அம்மா அம்மாங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலா எந்த வார்த்தையுமே இல்லைங்க நம்ம வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடும்போது நம்ம மனசு லேசா மாறி இருக்கும் ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் பத்து மாதம் சுமந்து பெற்றவள் அன்னை பகலிரவாய் பராமரிப்பவள் அன்னை நம் தேவையை பூர்த்தி செய்தவள் அன்னை நமக்கு ஒரு நல்ல தோழி அன்னை அப்படி அப்படிப்பட்ட அம்மாவை நமக்காகவே வாழ்கிற அம்மாவையும் அப்பாவையும் இன்றைய சூழல்ல எத்தனை பேர் வீட்டில் வச்சு பராமரிக்கிறீங்க பாதுகாக்கிறீங்க வயதாகி விட்டது பலருக்கு பாரம் ஆயிட்டாங்க பிள்ளைகள் இருந்தும் பெத்தவங்க அனாதையாக முதியோர் இல்லத்திலையும் அனாதை ஆசிரமத்திலேயும் தான் இருக்காங்க நம்மள பல விதமா இருக்காங்க ஒண்ணு திருமணம் உடனேயோ அல்லது குழந்தைகள் பிறந்த சில அடித்து துரத்துற பிள்ளைங்க இருக்காங்க அவங்க பெற்றோரின் அருமை தெரியாதவங்க இரண்டாவது திருமணம் ஆகாமலேயே பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருபது வருஷம் பெத்தவங்க நிழல்ல வாழ்ற பிள்ளைங்க வேலை கிடைத்ததும் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க பெத்தவங்களே வேண்டான்னு நினைக்கிறவங்க மூன்றாவது திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தாலும் நம்மள பெத்த அன்னைக்கு வளர்த்த நம் பெற்றோருக்கு படிக்க வைத்த நம் தந்தைக்கு சீராட்டியும் பாராட்டியும் வளர்த்த அவங்களுக்கு நம்மால ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு இயங்குற பிள்ளைகளும் இருக்காங்க அவங்க பெத்தவங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க நான்காவது பெற்றோரின் அருமை தெரிந்தவங்க திருமணத்திற்கு முன்னாலேயும் சரி திருமணத்திற்கு பின்னாலும் பிள்ளைகள் பிறந்தாலும் கூட பெற்றோரை பேணி காப்பவர்கள் இவங்களையே ரெண்டு விதம் இருக்காங்க பெற்றோரை தங்கூடவே வைத்து கொள்பவர்கள் மற்றொன்று வந்து தொலைவில் இருந்தாலும் அவர்களை அவ்வப்பொழுது சந்தித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுபவருங்க எல்லா உதவியும் செய்பவர்களும் இருக்காங்க அவங்க பெற்றோரின் அருமை புரிந்தவங்க இந்த நாலு வகையில எந்த வகையில நீங்க இருக்கீங்கன்னு சற்று சிந்தித்து பாருங்க இந்த கதையின் முடிவுல நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு முடிவெடுப்பீங்க வாங்க கதைக்கு போகலாம் ஒரு ஊர்ல அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துடுறாங்க மகனுக்கும் திருமணம் பண்றாங்க சில காலம் ஆகுது குடும்பத்துல பல பிரச்சனைகள் வருது மகனால சமாளிக்க முடியல அவனும் பொறுத்து பொறுத்து பார்க்கறான் ஒரு நேரத்துல பொறுமை இழந்த மகன் பெத்தவங்கள முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு முடிவு செஞ்சான் அவனுடைய அம்மா அப்பா கிட்ட போய் இது மாதிரி உங்களை நான் முதியோர் இல்லத்துல சேர்க்கலாம்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவனை பெற்றவங்களும் எதுவுமே சொல்லாம சரிப்பான்னு சொல்றாங்க மறுநாள் அம்மா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு புறப்படுறாங்க மகனும் கூடவே வர்றான் போகும் வழியில ஒரு பெரிய காடு இருக்குங்க அந்த காட்டை கடந்துதான் போகணும் முதியோர் இல்லத்துக்கு இவங்க எல்லாருமே காட்டின் வழியே போயிட்டு இருக்கிறாங்க அம்மா மட்டும் போற வழியெல்லாம் ஒரு மரத்திலேயோ செடியிலையோ அவங்களுக்கு எட்டிய ஹைட்ல ஒரு கிளைய ஃபுல்லா ஒடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஒடிச்சு வச்சுட்டு வர்றாங்க காட்டையும் கடந்துட்டாங்க முதியோர் இல்லமும் வந்துருச்சு பெற்றோர் அங்க சேர்த்து விட்டு வீட்டிற்கு புறப்படுறான் அந்த அம்மா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை இல்ல பையன் நம்மளுக்கு கூட்டிட்டு போக வந்துருவான்னு நினைச்சுகிட்டே தான் கொண்டு வந்த துணி பையோட அங்கேயே உட்கார்ந்து மகன் காட்டு வழி பாதையில் தனியாக வருகிறான் கொஞ்ச தூரம் சென்றபின் வழி தெரியாமல் நின்று விடுகிறான் இந்த பக்கம் செல்வதா இல்லை அந்த பக்கம் செல்வதான்னு குழம்பி போய் நிற்கிறான் சுற்றி முற்றியும் பார்க்கிறான் அப்பொழுது அவன் கண்ணில் கிளைகள் முறித்து வைக்கப்பட்டது தெரிகிறது அந்த வழியே செல்கிறான் மீண்டும் பத்தடி தூரத்தில் கிளைகள் முறிந்து உள்ளது இப்படியே அம்மா ஒடித்து வைத்திருந்த கிளைகள் அவனுக்கு வழிகாட்ட அவன் காட்டை கடைக்கிறான் வீட்டிற்கும் சென்று விடுகிறான் ஆனால் அவனுக்கு வீட்ல போய் சாப்பிட்டு தூங்குறான் தூக்கமே வரலங்க நான் அந்த காட்டின் வழியே வரும் பொழுது வழி தெரியாம திசை மாறி சென்றிருந்தால் என்ன வாயிருக்கும் என்று யோசித்து கொண்டே புரண்டு புரண்டு சென்றிட சென்றிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒடித்து வைத்த கிளிகள் தான் எனக்கு வழிகாட்டியது நான் வழிகாட்டிய என் அன்னையை இப்படி விட்டு விட்டு வந்து விட்டேனே என்று புலம்பிக் கொண்டு விடிந்தும் விடியாமலும் இருக்கும் பொழுதே காற்று வழிபாதையில ஓடுறான் அங்கு முதியோர் இல்லத்துல மகன் வருவான் என்ற நம்பிக்கையில் அமர்ந்திருந்த பெற்றோருக்கு தன் மகனை கண்டதும் ஆனந்த கண்ணீர் வழிகிறது அம்மா அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா அப்பா நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமே இங்கு நீங்கள் இருக்க வேண்டாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழ்கிறான் என்ன நண்பர்களே நான் சொன்ன அந்த நான்கு வகையில நீங்க எந்த வகையில இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சரிங்க இதுவரை நீங்க பெற்றோர முதியோர் இல்லத்துல விட்டு இருந்தாலும் சரி இனிமே விடணும்னு நினைத்திருந்தாலும் சரி நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் அம்மா காட்டிய நல்ல வழிகள் எத்தனையோ இருக்குங்க அதையெல்லாம் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் நீங்களே மாற்றிக்கொள்வீங்க அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுங்க நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் பெத்தவங்களோட உதவி நம்மளுக்கு தேவையில்லை என்ற ஆணவத்தில் வாழாதீங்க நீங்க சம்பாதிக்க காரணமா இருந்த உங்க பெற்றோரை ஆசையோடு பாத்துக்குங்க நன்றி வணக்கம் பிடித்திருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க